செவ்வாய் செவ்வாய்க்கிழமை பதினோராம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ஓரைகளின் நிலவரம் சுக்கரன் புதன் சந்திரன் குரு செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதுவும் அல்லாமல் இன்றைக்கு அமாவாசை நேற்றிரவு பதினொன்று ஒன்பது முதல் அதிகாலை நாளை ஒன்று இருபத்தி நான்கு வரை அமாவாசை இருக்கிறது முன்னோர்களின் தர்ப்பணம் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஆசீர்வாதம் இருந்தால் போதும் உலகையே வென்று வரலாம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் அமாவாசை நட்சத்திரம் இன்று முழுவதும் பரணி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கன்னிராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச்சிறந்தது அமைதியாக இருக்க வேண்டும் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சந்திரன் ரிஷபத்தில் ராகு சுக்ரன் புதன் மிதுனத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை இன்று காணலாம் மேஷ ராசி என்பர்களே எதிர்பாராத பொருட்சேர்க்கை உண்டாகும் கண் பார்வை மற்றும் உஷ்ணம் தொடர்பான சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும் எந்த ஒரு செயலிலும் கர்வமின்றி செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அகழுகின்ற ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் ஒன்பது மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் மறையும் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்களே புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் உண்டாகும் குடும்ப பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செயல்படுத்துவதற்கான வல்லமை உண்டாகும் நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பொது பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் ஒன்று கிருத்திகை ரோகிணி சிகிச்சை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் பிரச்சனைகள் குறையும் மிதுன ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்கால சிந்தனைகள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு என் இரண்டு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கடகராசி என்பர்களு நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சம வயதினரின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்றனால் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் திசை மேற்கு எண் நான்கு புனர்பூசம் பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி என்பர்களை எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான பெரிய தொகைகளை கடனாக கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் பணிபுரியும் இடங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதிசதிசை வடக்கு எண் ஏழு மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிந்தித்து செயல்படுங்கள் கன்னியாராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் பலவிதமான குழப்பங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும் நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நிறைவேறும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் லாபம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிசதிசை கிழக்கு எண் மூன்று உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சேமிப்புகள் உயருகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி தாய் மாமன் உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் புதிய வேலைக்கான முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்களை தரும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் எண்ணெய் விற்பனையாளர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அதிசதிசை தெற்கு என் ஒன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் விருச்சிகராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உரையாடலின் போது வார்த்தைகளில் கவனம் தேவை செய்யும் பணியில் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் புத்திரர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழல் உண்டாகும் மாணவ மணிகளுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் விரச்சிகராசி என்பர்கள் மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விலகிவிடும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்டதிசை கிழக்கு என் ஒன்பது விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் கிடைக்கும் சாதகமான நாள் தனுசு ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் ஃபஸ்ட்டு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் புதிய வண்டி வாங்குவீர்கள் பழைய வண்டி இருந்தால் விற்றுருவீங்க பணம் வந்துடும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் திடீர் யோகத்தால் எதிர்பாராத வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய நபர்களின் நட்புகளால் தனலாபம் அடைவீர்கள் கால்நடைகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் செய்தொழிலில் முன்னேற்றம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தனுசு ராசி என்பர்களுக்கு பெரிய உபாதைகள்லாம் இருக்காது சிறு சிறு உபாதைகள் தான் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் உடனே நிச்சயிக்கப்படும் நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அது உங்களுக்கு உடனடியாக நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக மூன்று தெய்வங்களை வழிபட வேண்டும் எந்தெந்த தெய்வம்னு பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இரண்டாவது திருச்செந்தூர் முருகர் மூன்றாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆண்டாள் அல்லது திருப்பதி பெருமாளை பிடித்து கொள்ளுங்கள் திருப்பதி பெருமாள் வந்து ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டான தெய்வம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவள் அவன் தாள் வணங்கி ஆண்டாளின் அருளால் தான் பெருமாளை அடைய முடியும் அந்த பெருமாளை அடைந்து விட்ட பிறகு சர்வ பிராப்தமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இது எல்லா ராசிக்காரர்களுமே திருப்பதி போகலாம் சில பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னா சார் இந்த ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போனால் என்ன ஆகும் இது மாதிரியான எதிர்மறையான கேள்விகளை தவிர்த்து விடுங்கள் தெய்வம் என்பது என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆலயத்தில் ஒரு சின்ன கோபுரத்தில் ஒரு சிலா பிரதஷ்டம் செய்து அதற்கு உயிர் கொடுத்து அவர்தான் தெய்வம் என்று நாம் நம்புகிறோம் அதை நாம் செய்துவிட்டால் தெய்வம் அங்கே இருந்து விடுவாரா யோசித்து பாருங்கள் நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் தான் இறைவன் இறைவன் எல்லாரிடத்திலும் இருக்கிறான் அதுபோல்தான் நாம் மன நிம்மதிக்காக மன அமைதிக்காக ஒரு ஒரு இடத்தில் ஒருமுகப்படுத்தி நாம் வணங்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் கோவில் ஆனால் சில இடங்கள் தானாகவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டான இடம் வந்து திருப்பதி திருச்செந்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவண்ணாமலை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கல்லழகர் மதுரை மீனாட்சி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் டெம்பிள் அதன் பின்பு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருவெண்காடு இது மாதிரியான தெய்வங்கள் இந்த இடத்தில் சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையில் இன்னமும் சித்புருஷர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நம் கண்ணுக்கு படமாட்டார்கள் எதிரிலே போய்ட்டு கூட இருப்பாங்க நீ அவங்க தான் தெரியாது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்கலாகாது மனதை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள் நன்மைகள் உங்களுக்கு நாடி வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சார் எங்களுக்கு ரொம்ப எதை எந்த பரிகாரம் பண்ணாலும் எங்களுக்கு எடுக்க மாட்டேங்குது சார் நல்லது நடக்க மாட்டேங்குது சார்னா இந்த பஞ்சபூதம் பிரபஞ்சம்னு சொல்லுவோம் இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு அமைதியாக இருங்கள் உங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் மகர ராசி என்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் தடைகள் இன்றி நிறைவேறும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் ஈடேறும் ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே கலகலப்பான செயல்பாடுகளால் அனைவரிடத்திலும் மதிப்புகள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் பொது சேவையில் ஈடுபடுபவர்கள் அமைதியுடன் செயல்படவும் கால்களில் அவ்வப்போது வழிகள் தோன்றி மறைகின்ற நாள் அதிசதிசை தென்கிழக்கு என் ஆறு அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு இடுப்புக்கு கீழே அடிபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது ஜாக்கிரதையாக இருங்கள் மீனராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரமும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும் எந்த ஒரு செயலிலும் அவசரமும் பதற்றமும் இன்றி நிதானமாக செயல்படவும் சகோதரர்களின் மூலம் ஆதரவான பலன்கள் கிடைக்கின்றனால் பிறமொழி பேசும் மக்கள் சிலரால் நன்மை உங்களுக்கு அதிக நடைபெறும் அதிசதிசை தெற்கு எண் ஐந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் மீனராசி என்பர்கள் அவசரப்பட்டு கோபமாக எடுத்தங்கவுதன் முடிவுகள் எடுத்துவிடக்கூடாது அமைதியாக சிந்தித்து செயல்படுங்கள் ஏனென்றால் இந்த டூ டூ த்ரீ டேஸ் உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்